சந்திரபீடன் வந்து கிருத ஆகாரகா அவன் அந்த பர்வத கிரீடா பர்வதத்திலேருந்து இறங்கி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து ஒரு இடத்துல மரகத ஷிலா தலத்தில் உட்காந்துண்டான். உட்காந்துட்டு இருக்கிறச்சு ரொம்ப தள்ளி ஒரு இடத்துல வந்து ஒரு வெண்மையான ஒரு பிரகாசம் தெரிஞ்சுது. அந்த பிரகாசம் என்னன்னுட்டு அதை தேடி போகிறச்சு பார்த்தா அந்த கேயூரகன் மதலேகா தரளிகா இவா வந்து கையில் ஒரு ஹாரம் நெக்லஸை எடுத்துட்டு வரா. அந்த நெக்லஸிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரபா அப்படி வெண்மையா இருந்தது. ஷரத் சசினம் இவ கன முக்தாம்சு நிவக தவலித திங்முகம் பிரபா வர்ஷிணம் அதிதராம் ஹாரம் அதி அதிதாரம் ஹாரம். ரொம்பவும் பிரபாவர்ஷினம் ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதான அதிதாரம் ஹாரம் ஒரு வெண்மையான ஒரு ஹாரமானதை பார்த்தான். दृष्ट्वा च अयम् अस्य चन्द्रापीडः चन्द्र आतप द्युतिमुषः धवलिम्नः कारणम् इति मनसा निश्चित्य दूरात् एव प्रत्युत्थानादिना समुचितेन उपचारक्रमेण मदलेखाम् ஆபத்தந்தீம் பிரதிஜக்ராஹ. சந்திரபீடஹ ச ஸோ அஸ்யங்கிறதெல்லாம் பின்னாடி போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சந்திராபீடகா திருஷ்டுவா திருஷ்டுவா ச அயம் சந்திராபீடகா அஸ்ய சந்திர ஆதப த்யுதி முஷஹ தவலிம்னஹா காரணம் திருஷ்டுவா. இதில் வந்து என்னன்னா இந்த ஹாரத்தை தானே பார்த்துருக்கான். ஸோ அந்த அயம் ஹாரஹா ஏவ ஸோ அந்த அயம் சந்திராபீடகான்னு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு அப்புறம் கான்டெக்ஸ்ட் மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் திருஷ்டுவா சந்திராபீடகா திருஷ்டுவா ஆர் சந்திராபீடகாவை பின்னாடி போட்டுக்கலாம். ஸோ சந்திராபீடகா மனசா நிச்சித்தியங்கிற இடத்துல போட்டுன்ட்டு முதல்ல வந்து என்னென்னா திருஷ்டுவாச்ச அந்த முன்னாடி கடைசியில் முடித்தோமோ இல்லையோ ஹாரம் அப்படின்னு முடித்தோமோ இல்லையோ. ஸோ ஹாரம் திருஷ்டுவாச்ச அந்த மாலையை பார்த்து விட்டு அயம் இந்த மாலையானது அயம் ஹாரஹா ஏவ இந்த மாலையானது அஸ்ய சந்திர ஆதப த்யுதி முஷஹா தவலிம்னஹா காரணம் இதி சந்திராபீடஹா மனசா நிஷ்சித்ய. அன்வயம் வருதா? ஸோ அயம் ஹாரஹா இன் அயம் இந்த மாலையானது சந்திர ஆதப த்யுதி சந்திரனுடைய ஆதபன பிரகாசம் சந்திரனுடைய பிரகாசத்தினுடைய ஒரு த்யுதி காந்தி அந்த காந்தியை முஷ்ணாதி முஷஹாங்கிறச்சு முஷ்ணாதி அபகரிக்கிறது எதுவோ அதனுடைய அது என்னது தவளிம்னஹா அதுதான் அந்த வெண்மை. இந்த ஆறாம் விபக்தியில் இருக்கக்கூடிய ரெண்டுமே அஸ்ய சந்திர ஆதபத்யுதி முஷஹாங்கிறது ரெண்டுமே தவளிம்னஹாக்கு அட்ஜெக்டிவ். தவளிமாங்கிறது வெண்மை அந்த தவளிம்னஹா வெண்மையினுடைய காரணம் எந்த எப்பேற்பட்ட வெண்மையினுடைய காரணம் சந்திரனுடைய பிரகாசம் என்ற காந்தி இருக்கே அந்த காந்தியை அபகரிக்கக்கூடிய ஆர் காந்தியை போக்கடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தவளிம்னஹா வெண்மையின் காரணமானது அயம் இந்த ஹாரம் இந்த மாலைதான் என்று இதி சந்திராபீடகா மனசா நிச்சித்ய. சந்திராபீடன் தன்னுடைய மனதினால் நிர்ணயம் செய்துவிட்டு நிர்ணயம் செய்து கொண்டு தூராத்யவ பிரத்யுத் தானாதினா சமுச்சித சமுச்சிதேன உபச்சார கிரமேண மதலேகாம் ஆபதந்தி மதலேகாம் பிரதிஜக்ராஹ தூராத்யவ தூரத்திலிருந்தே பிரத்தி உத்தானாதினா அதாவது மறுபடியும் பிரத்யுத்தானம்னா பிரத்யுத்தானம்னா அபிமுகம் உத்தானம் எழுந்து அதாவது எழுந்து அங்கேயே நிற்கலாம். அந்த அந்த மூவ்மெண்ட் ஆஃப் த பாடியில வந்து என்னன்னா அந்த பிரத்யுத்தானம்னா ஒருத்தரை எதிர்நோக்கி கொண்டு எழுந்து போகிறதுன்னு அர்த்தம். எதிர்நோக்கி எழுந்து சம்முகி பூய உத்தானாதினா இந்த எழுந்து எழுந்து புத்தகத்தான காரியங்கள் எதினால்
எழுந்திருப்பது என்ற சமுச்சிதேன உகந்த உபசார கிரமேண உபசார வழிமுறையினால் மதலேகாம் ஆபதந்தி மதலேகாம் வருகின்ற மதலேகாவை பிரதிஜக்ராக கேட்டான். பிரதி ஜக்ராகன கேட்டான்னு அர்த்தமா? அது அபியர்த்தனான் அர்த்தம். பிரதி ஜக்ராக சாது தஸ்மின் ஏவ மரகத கிராவணி முகூர்த்தம் உபவிஷ்ய ஸ்வயம் உத்தாய தேன சந்தன அங்கராகேன அனுலிப்ய தேச்ச திவே தூக்கலம் பரிதாப்ய தைஹி ச மாலதி குசும தாமபிஹி ஆரச்சித சேகரம் கிருத்வா தம் ஹாரம் ஆதாய சந்திராபீடம் உவாச்ச குமார அது அவ என்ன பேசினாங்கிறத அப்புறம் படிப்போம். சோ முதல்ல பூர்வ பீட்டிகைய படிச்சிருங்கோ. சாது சாது அந்த மதலேகாவோ தஸ்மின் ஏவ மரகத கிராவணி அந்த மரகத மணியினால் ஆன கிராவணினா நெக்லஸா கிராவான கல்லு. சோ அந்த ஏன்னா அவன் உட்கார்ந்துட்டு இருந்தது எங்க மரகத ஷிலாதலே சமுபவிஷ்டஹா சந்திராபேடஹா. சோ இவளும் அந்த இடத்துக்கு வந்து அந்த மரகத கிராவணி மரகத கல்லில் உட்கார்ந்து கல்லில் முகூர்த்தம் உபவிஷ்ய சிறிது நேரம் அமர்ந்து ஸ்வயம் உத்தாய தானாகவே எழுந்து தேன சந்திராபீடேன சந்தன அங்க ராகேன சந்தனத்தினால் தனது உடம்பை பூசிக்கொண்டு தேன சந்தன அனுராகேன சந்தன அங்கராகேன அனுலிப்பிய தேனங்கிறதுக்கு மர இது வேண்டாம். அவ என்ன கையில எடுத்துன்னு வந்தா இல்லையா அங்க முன்னாடி பார்த்தேன்னா முந்தின பேராகிராஃப்ல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தா நாரிகேல சமுத்கம் உத்வகந்தியான் இருக்கு. சந்தன அனுலேபன சநாதம் நாரிகேல சமுத்ககம் உத்வகந்தியா தட்சிணகரேண தத்தஹஸ்த அவலம்பாம் மதலேகாம்னுட்டு பார்த்தோம் போன பேராகிராஃப்ல. அதனால தேனங்கிற அந்த சர்வநாம சப்தத்தினால முன்னாடி அந்த கொட்டாங்குச்சியில இருக்கிற சந்தன இருக்கே அந்த சந்தன அங்கராகேன அனுலிப்பிய அவனுக்கு பூசி விட்டு அந்த இரண்டு முன்னாடி கூறப்பட்ட அந்த இரண்டு அந்த இரண்டு தேச துவே துக்குலே முன்னாடி கூறப்பட்ட அந்த இரண்டு வெண்பட்டு வெண்பட்டு வஸ்திரங்களை பரிதாப்பிய போற்றிவிட்டு பரிதாயனா தாம் போட்டுக்கிறது பரிதாப்பிய காசல் ஃபார்ம் நிஜந்தம். சோ பரிதாபயதி அவனுக்கு போத்தி விட்டு போத்தி விட்டு தைஹீச்ச மாலதி குசும தாமபிஹி ஆரஜித சேகரம் கிருத்வா தைஹீச்ச அதுகளினால் அந்த மாலதி குசும எல்லாமே முன்னாடி இருக்கிற பேராகிராஃப்ல அவ கையில எடுத்துன்னு வந்தது கேயூரக்கன் கையில எடுத்துன்னு வந்தது எல்லாத்தையுமே இங்க அவனுக்கு அர்ப்பணிச்சாங்கிறத ஒவ்வொன்னத்தையும் மென்ஷன் பண்றாருங்க இல்லையா. சோ அதோட கனெக்ட் பண்ணா அழகா இருக்கு. முன்னாடி சொல்லிக்கணும் ஏன்னா நமக்கு வந்து சர்வநாம சப்தம் எதை குறிக்கிறதுன்னு நம்ம சொல்லணுமோ இல்லையோ. அப்போ ஒவ்வொரு சர்வநாம சப்தமும் முந்தின பேராகிராஃப்ல இருக்கக்கூடியதை இங்க அனுவிருத்தி பண்ணிக்கணும். டீக்கால வந்து எல்லாத்துலயும் பூர்வோக்தேன்னு போட்டு விட்டுறோம். சோ நமக்கு வந்து முன்னாடிங்கிறச்சு அந்த துகூலம் வந்து எப்படி நிர்மோக சுச்சினி நிஷ்வாச ஹாரியேன்னு போட்டிருந்தார் கேயூரக்கன் எடுத்துன்னு வந்தது. அதுக்கப்புறம் மாலதி குசும தாம அதிஷ்டித கரதலையான் இருக்கு தமாலிகா வந்து அத கையில வச்சுட்டு இருந்தா. சோ ஒருத்தரும் ஒன்னொன்னு எடுத்துன்னு வந்தா மாலதி குசும தாமபிஹி மாலதி மலர்களின் தாமபிஹி தாமனக்க தாமன கயிறு கயிறு இங்க வந்து மாலைன்னு எடுத்துக்கிறோம். மாலை தாமபிஹி மாலைகளினால் ஆரச்சித சேகரம் கிருத்வா தலையில் தலையில் அழகுபடுத்தி விட்டு அவனுக்கு தலையில அந்த புஷ்பஹாரத்தை போட்டு
சுரபூஷணம் கிருத்வா தம் ஹாரம் ஆதாய அந்த மாலையை, அந்த ஒளி வீசும் தூய்மையான மாலையை எடுத்து வந்து சந்திராபீடம் உவாச்ச சந்திராபீடனத்தில் இவ்வாறு கூறினாள். என்ன கூறினாள்? குமார தவ இயம் அபஹஸ்தித அகங்கார காந்தா பிரேஷலதா, சாரி பேஷலதா. பேஷலதா பிரீத்தி பரவசம் ஜனம் கிமிவ ந காரயதி. குமார சந்திராபீடனே, தவ உன்னுடைய இயம் இந்த அபஹஸ்தித அகங்கார காந்தா, அபஹஸ்தித போக்கடிக்கப்பட்ட இல்லையா, போக அபஹஸ்தித அகங்காரமே இல்லாத ஒரு காந்தி, ஒரு சௌந்தர்யம், பேஷலதான சௌந்தர்யம், அழகு. அழகு அகங்கார காந்தா, அகங்கார அழகின் ஒரு பேஷலதா உள்ள அகங்காரம் நாளுக்கு. இல்லாதது, ஏன்னா அபஹஸ்திதான தூரீகிருத அகங்காரஹா எஸ்யாஹா சா ததா. யார் எந்த ஒரு காந்தியினால், எந்த ஒரு சரீரத்தினுடைய காந்தியினால் அகங்காரம் அகன்று விட்டதோ, அப்பேற்பட்ட ஒரு சௌந்தர்ய காந்தி உன்னிடத்தில் இருக்கிறது. அந்த இருக்கிறது. சௌந்தர்ய சோ காந்தியானது காந்தியானது பிரீத்தி பரவசம் பிரீத்தி ஜனம். பரவசம் பிரீத்தி பரவசம் ஜனம், அதாவது அன்புடைய அன்புடைய மக்களின் கிமிவ கம் இவ ஜனம்னு இருக்கணும், நகரே கிம்னு இல்லைன்னா சொல்லுங்கள். பிரீத்தி பரவசம் ஜனம் கிம் ந காரயதி, கிமிவ ந காரயதி. ஒரு பிரீத்தியுடன் இது எல்லாம் கூடின செய்யாது. ஜனங்களை என்னென்னெல்லாம் செய்யாது, எல்லாவற்றையும் செய்ய வைக்கும். இதைத்தான் செய்யாது, எல்லாவற்றையும் செய்யும். இது வந்து மக்களை அதாவது ஸ்நேகத்தினால பராதீனமா போய் ஜனங்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியறதோ இல்லையோ. ஆமா, கரெக்ட். போக்கடிக்கப்பட்ட அகங்காரமே காந்தம், அதே ஒரு ஒளி, அதனுடைய அழகு. அதுவே வந்து பிரதிபரவசம் ஜனம் ஆமா. சோ அந்த பிரீத்தி அழகு பரவசம் ஜனம். சந்திராபீடனிடத்தில் இருக்கிறது. ஏவதே ததாதி அவகாசம் ஏவம் விதானாம், ஏவம் விதானாம் அவகாசம் ஏவ தே ததாதி பிரஷ்ரயஹ தவ ஏவ. பிரஸ்ரயஹ தவ பிரஸ்ரயஹ தவ பிரஸ்ரயஹ தே பிரஸ்ரயஹ உன்னுடைய பிரஸ்ரயஹன வினயபாவம். ஓ பிரசாமா, இந்த வேர்டு முன்னாடி போட்டிருக்காரு, வினயபாவம் பிரஹ்வபாவம், பிரஸ்ரயஹ பிரஷ்ரயஹ, வினயஹ. நம்ரி நம்ரபாவம் நம்ர சுவாவம் வினயக அமைதியான உன்னுடைய குணமானது தவ பிரஸ்ரயஹ ஏவம் விதானாம் அவகாசம் ஏவ ததாதி, இம்மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அளிக்கின்றதா? ஆமா. சோ அப்படின்னா இந்த ஏவம் விதானாம் கர்ச்சி, இந்த ஸ்னேக பரவசம்னு சொன்னாலோ இல்லையோ, பிரீத்தி பரவசம்னுட்டோ, அந்த பிரீத்தி பரவசமா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உன்னுடைய வினயபாவமானது இந்த மாதிரி ஒரு அவகாசம் கொடுக்கிறதுன்னா, கிட்ட நெருங்கி உனக்கு ஒரு மரியாதையை செலுத்தக்கூடிய ஒரு அவகாசத்தை கொடுக்கிறது. நீ ரொம்ப அரகண்டா இருந்தா வச்சுக்கோயேன், யாரும் உங்ககிட்டக்க வரணும்னு ஆசையப்பட மாட்டா. பிரீத்தி இருந்தாலும் பழகுவதற்கு பழகுவதற்கு. ஆமா பரிச்சயிஷ்ய ஆமா. அனயாச்ச ஆக்ருத்யா கஸ்ய அசின ஜீவித சுவாமி, கஸ்ய ஜீவித சுவாமி ந அசி அனயா ஆக்ருத்யாச்ச, அனயா அவளினுடைய ஆக்ருத்யா ஆகாரத்தையா அவள் கிடையாது அவளினுடைய இங்கே. ஆக்ருதிக்கு அட்ஜெக்டிவ் அனையாங்கிறது. இப்பேற்பட்ட ஒரு ஆக்ருதியினால் யாருக்கு தான் நீ வந்து உயிர் நண்பனாக இருக்க மாட்டாய்? ஜீவித சுவாமி, எல்லாருடைய உயிருக்கும் நீ தான் வந்து சுவாமியா இருப்ப, பிரபுவா இருப்ப. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஆக்ருதி விசேஷம் உனக்கு இருக்கு. இருக்கு. அனேனச்ச அகாரண அகாரண ஆவிஷ்க. ஆவிஷ்கிருத அகாரண ஆவிஷ்கிருத வாத்சல்யேன சரித்தேன கஸ்யன பந்துத்வம் அத்யாரோபயசி. அனேன வாத்சல்யேன அனேன இவ்வாறான ச அகார காரண ஆவிஷ்கிருத வாத்சல்யேன எந்த ஒரு காரணமுமே இல்லாத வெளிப்படுத்துகின்ற உன்னுடைய ஒரு ஒரு அன்பினால் சரித்தேன நடத்தினால் அன்பு கஸ்ய கூர்ந்த எவரு ஒரு சரித்தத்தினால், அன்பு கூர்ந்த சாரித்திரத்தினால் பந்துத்வம்
கஸ்ய பந்துத்துவம் நான் அத்தியாரோபயசி. ஸோ எவரிடத்தில் இருந்தால் நமக்கு நீ வந்து வந்து உன்னோட இன்பம் வந்து பாணனுடைய ஸ்டைலில் என்ன எடுத்தேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு லைன் அவர் ஒரு மெத்தடாலஜியில் போட்டார்னா, அதே மாதிரி நமக்கு அந்த அந்த ஆமா மெத்தடாலஜி பழகிறதுக்கு ஒரு நாலு லைன் சேர்த்து போட்டுருவார். ஸோ ஈஸியர் ஃபார் அஸ் டு இது மீனிங் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக போயிடும். கரெக்ட். ஆமா ஆமா கரெக்ட் தான். கொஸ்டின் கேட்டாலும் ஒரு 10 கொஸ்டின் கரெக்டானு கேக்குறாரு. அதே மாதிரி. அட்ஜெக்டிவ் போட்டாக்கா ஒரு அஞ்சு அஞ்சு அட்ஜெக்டிவ் போட்டுறாரு. ஆமாம். திருச்சியால் அட்ஜெக்டிவ் போட்டாக்கா திருச்சியா, அது வந்து அந்த விபத்தி அதே மாதிரி தான் ஸோ வந்துருக்கு. நமக்கு வந்து கனெக்ஷன் அண்ட் ஆக்சுவலி இட் இஸ் அன் ஈஸியர் டெக்ஸ்ட் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ளோ ஆஃப் த கவி. ஸோ அனையாச்ச இங்க அனேன இந்த மாதிரியான அகாரண ஆவிஷ்கிருத வாத்சல்யேன சரித்தேன, ஒரு காரணமில்லாத ஏற்பட்ட வாத்சல்ய குணம் பொருந்தின ஒரு ஒரு ஸ்னேகம் பொருந்தின ஒரு சாரித்திரத்தினால் ஒரு நடத்தையினால் கஸ்ய பந்துத்துவம் யாருக்கு தான் ஒரு நட்பு ஆர் உறவு உறவு அப்படிங்கிறதே நீ வந்து என்ன அத்தியாரோபயசி, எல்லாருமே உன்னை வந்து உறவினர்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உன்னிடத்துல ஒரு வாத்சல்ய குணம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு காரணமே இல்லாத என்ன, உறவினர்கள்ட்ட தான் நமக்கு வந்து மாமா அத்தை சித்தப்பான்ட்டு நமக்கு வந்து ஒரு காரணமில்லாத ஒரு வாத்சல்யம் ஒரு லாயல்ட்டி வந்துடும் அந்த இடத்துல. மற்ற இடங்கள்லாம் பழகறச்சே உலகத்துல வந்து ஒரு காரணம் இருக்கும், எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் அவனோட விளையாடி இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம், இல்லை ஒரு ஒரு விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் அதனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறோம் ஒரு ஸ்னேகம்ங்கிறோம். இதில் ஓ ஒரு நிமிஷம் இல்லை, பந்துத்துவம்ங்கிறது அந்த அகாரண பந்துத்துவம்ங்கிறதே ரிலேட்டிவ்னாலே காரணம் இல்லாமல் ஏற்படக்கூடியது அந்த உறவுங்கிறது, அந்த உறவுனால வரக்கூடிய ஒரு ஸ்னேகம்ங்கிறது வாத்சல்யம்ங்கிறது. வேற சிங்க மற்ற இடங்கள்லாம் மற்ற ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு காரணம் இருந்துட்டே இருக்கும், அதனால ஒரு ஈர்ப்புங்கிறது இருக்கும் ஒரு வாத்சல்யம்ங்கிறது இருக்கும். ரைட், உங்ககிட்ட காரணம் இல்லாத ஒரு வாத்சல்யம் இருக்கிறதுனால எல்லாருமே உன்னை வந்து உறவினர்னு நினச்சிக்கிறார். ஏஷாச்சே பிரகிருதி மதுரா வியவஹிருதிஹி கஸ்யன வயஸ்யதாம் உத்பாதயதி. ஏஷா தவ பிரகிருதி மதுரா வியவஹிருதிஹி, இந்த உன்னுடைய இயற்கையான இனிமையான வியவஹிருதிஹி ஒரு நடவடிக்கையினால் காரியத்தினால் நடவடிக்கை என்பது நடவடிக்கை என்பது கஸ்ய வயஸ்யதாம் உற்பத்தி எவரினுடைய வயசியதாம் என்ன வயசியன ஒரே ஏஜ்ல இருக்கிறவா, ஒரே ஏஜ்ல இருக்கிறவா, ஆனா ஜென்ரலி அதை வந்து மித்ரன்ங்கிறதுக்காக சொல்லுவோம். சோ நண்பனாக நட்பை யாருக்குதான் உண்டுபடுத்தவில்லை, எல்லோருக்கும் நட்பை உண்டுபடுத்துகிறது உன்னுடைய இந்த இனிமையான ஒரு நடவடிக்கை. சுகிருத்வம் மித்ரதா நட்பு பாவம் நட்பு உற்பத்தி அவருக்கு தான் ஏற்படுத்தாது. கம் வா ந சமாஸ்வாசயந்தி அமி ஸ்வபாவ சுகுமார விருத்தையக பவத் குணாகா. பவத் குணாகா உன்னுடைய குணங்களானது ஸ்வபாவ சுகுமார விருத்தையக பவத் குணாகா, இயற்கையாகவே ஒரு சுகுமார ஒரு கோமலத்தனமான விருத்தையக ஒரு நடவடிக்கையுடைய உன்னுடைய குணங்களானது. கம் ந எவரைத்தான் சமாஸ்வாசையின் அமி 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 பவத் குணாஹா, இந்த உன்னுடைய ஸ்வபாவ இயற்கையாக சுகுமார மிருதுவான விருத்தையாக நடவடிக்கைகளான நடவடிக்கை கொண்ட இந்த உன்னுடைய குணங்களானது கம் வா எவனை தான் ந சமாஸ்வாசயந்தி, யாருக்கு தான் ஒரு ஒரு சமாஸ்வாசனம்னா ஆறுதல் ஆறுதல் கொடுப்பதில்லை, எல்லோருக்கும் ஆறுதலை கொடுக்கின்றன. ஒரு நம்பிக்கை ஊட்டுவது மூர்த்தி ஏவ அத்த உபாலம்ப
உபாலம்பம் அர்ஹதி யா பிரதம தர்ஷன தர்ஷனே ஏவ விஸ்ரம்பம் உபஜனயதி விஸ்ரம்பம் உபஜனயதி துவன் மூர்த்தி ஏவ உன்னுடைய ஒரு உருவம் சரீரமே உருவமே ஏவ அத்திர அங்கு உபாலம்பம் அர்ஹதி உபாலம்பம் அர்ஹதினா மரியாதைக்கு உரியதா மரியாதை இல்லை உபாலம்பம்னா விஷவுன்னு அர்த்தம் நிந்தா ஸ்துதியா எடுத்துக்கணும் அதை ஓ உருவத்தை தான் நான் வந்து இங்க குத்தம் சொல்லணும் முதல்ல ஏன்னா அதை பார்த்த மாத்திரத்துல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருத்து நிந்தா ஸ்துதி சரியா வியாஜஸ்துதின்னு அலங்காரம் சொல்றோமோ இல்லையோ அதுதான் இங்க ஸோ அத்திரங்கரிச்சு இந்த இந்த பிரீத்தி பரவசம்னு முன்னாடி சொன்னா இல்லையா அந்த பிரீத்தி பரவசத்தா இருக்கே அந்த விஷயத்துல முதல்ல ஓம் ஓ உருவத்தை தான் நான் வந்து குத்தம் சொல்லணும் உபாலம்பம் அருகதி அதுதான் ஒரு நிந்தைக்கு அருகதையுடையதாக இருக்கிறது யா மூர்த்திஹி எந்த ஒரு சரீரமானது பிரதம தர்ஷனே ஏவ முதலில் பார்த்த மாத்திரத்திலேயே விசிரம்பம் உபஜனயதி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது இத்தரதா இல்லைன்னா இத்தரதா ஹி த்வத்விதே சகல புவன பிரதீத பிரதீத மகிம்னி பிரயுஜ்யமானம் சர்வம் ஏவ அனுச்சிதம் இவ ஆபாதி அப்படி ஒருவேளை விஸ்வாசம் ஏற்படுத்தவில்லையே ஆனால் ஆன் த கான்ட்ரரி இத்தரதா அப்படிங்கிறச்சு ஸோ உங்களுக்கு வந்து ஒருவேளை விஸ்வாசத்தை உற்பத்தி பண்ணலைன்னா ஹவு கேன் ஐ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்டுங்கிறார் சி இது இது எல்லாமே இப்போ உன்னுடைய குணங்களானது இவ்வாறு யாருக்கு தான் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தாது யாருக்கு தான் ஒரு ஆஸ்வாசமாக இருக்காது யாருக்கு தான் நீ வந்து ஜீவித சுவாமியாக இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டோ இதுக்கெல்லாம் உன்னுடைய சரீரம் தான் காரணம்னு நான் முதல்ல அதை தான் வெய்யணும் இல்லையேல் இதரதா த்வத்விதே உன்னை போல் இருக்கக்கூடியவர்களின் த்வத்விதே உன்னிடத்தில் உன்னை போல் இருப்பவர்கள் அது யாரு சகல புவன பிரதித மகிம்னி முழு உலகத்திலும் பிரதித மகிம்னி பிரதிதனா தெரிந்த அதாவது பிரகாசிதம் எல்லா உலகத்திற்கும் தெரிந்த உன்னுடைய மகிமா உன்னுடைய மகிமாவானது உலகம் புகழ்பெற்ற உன்னுடைய மகிமை உலகம் புகழ்பெற்ற மகிமையை கொண்ட உன் போல் இருப்பவர்களிடம் பிரயுஜ்யமானம் சர்வமேவ அனுச்சிதமிவ ஆபாதி அப்போ எல்லாரும் நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒன்னிடத்துல வந்து அப்புறம் அனுச்சிதமா இல்லாத மாதிரி இருக்கும் உனக்கு வந்து அது உகந்ததா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணி போயிடுமோ இல்லையோ சி மதுர ஆலாபம் அதெல்லாம் முன்னாடி சொன்னா இல்லையா ரொம்ப ஈஸியாக அவங்ககிட்ட பழக முடியறது ஒரு நட்புங்கிறது ஏற்படுறது இதெல்லாம் அப்புறம் அனுச்சிதமா போயிடுமே இஃப் உன்னை பார்த்த மாத்திரத்துல உனக்கு வந்து உங்க உன்னிடத்துல நம்பிக்கை உற்பத்தி பண்றதுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படவில்லையே ஆனால் உன்னிடத்துல எல்லாரும் நடந்துக்க கூடிய விஷயம்ங்கிறது ஒரு அனுச்சிதமா போயிடும் த்வயி பிரயுஜ்யமானம் சர்வம் காரியம் அனுச்சிதம் பவேத் ஆர் அனுச்சிதமிவ ஆபாதி அது வந்து அயோக்கியம் இது வந்து நம்ம பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தெரிஞ்சிடும் உங்ககிட்ட விஸ்வாசம் ஏற்படுறதுனால தான் இந்த மாதிரி பல பேர் நடந்துக்கிறதுக்கு ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு மேல தத்தாகி சம்பாஷணம் அபி அதஹ அதஹகரணம் இவ ஆபத்தி தத்தாகி அதனா தத்தாகி ஏனெனில் அந்த ஔச்சித்யம்னு ஆரம்பிச்சா இல்லையா எல்லாமே அனுச்சிதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றச்சே எதெல்லாம் வந்து ஒரு அனுச்சிதமா இருக்கலாம்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இப்ப கொடுக்கிறார் ததாஹி சம்பாஷணமாக அதக்கரணம் இவ ஆபததி பேசுறது கூட என்னமோ கீழே தள்ளுற மாதிரி ஆயிடுமே ஒரு அதாவது விஷவு மாதிரி ஆயிடுமோ இல்லையோ புரியல உங்களுக்கு இல்ல இல்ல அதாவது என்னன்னா சி ஒருத்தரை பார்த்த மாத்திரத்துல இல்ல இல்ல சுத்தலாம் இல்ல நீங்க இது கேளுங்க இது பாருங்க ஹிஸ் வே வெத்திரேக திருஷ்டாந்தம் கொடுக்கணுமோ இல்லையோ அந்த வெத்திரேக திருஷ்டாந்தத்தை கொடுக்கறாரு இங்க ஓகேயா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அன்வயம் சொல்லிண்டே வந்தார் அன்வயம் எப்படி சொல்றார் உன்னை பார்த்த மாத்திரத்துல யாருக்குதான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்னேகபாவம்ங்கிறது ஏற்படாது
அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதரதா இந்த மாதிரி ஒரு உன்னுடைய மூர்த்தி வந்து உன்னுடைய சரீரமானது முதன்மையில் பார்த்த மாத்திரத்திலேயே பிரதம தரிசனேயேவ விஸ்ரம்பம் உபஜனயதி விஸ்ரம்பம் உபாதான அபாவே சதி. ஒருவேளை உன்னிடத்துல நம்பிக்கை ஏற்படாமல் பலவிதமான விஷயங்கள் உன்னிடத்துல ஆச்சரம் பண்ணோம்னா அது வந்து உகந்ததாக இல்லாததா போயிடும், அனுச்சிதமா போயிடும். இப்போ ஒருத்தரை வந்து தெரியவே தெரியாது, ஹீ இஸ் அ ஸ்ட்ரேஞ்சர், அண்ட் அட் த சேம் டைம் அவரை பார்த்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு விஸ்வாசம் இல்லைன்னா நம்ம போய் பேசுவோமா ஆமா பேச மாட்டோமோ இல்லையோ? அப்ப ஓகே பேசுறதுங்கிறது என்ன மாதிரி இருக்கும்? என்னமோ ரொம்ப ஒரு வெய்யறா மாதிரி தானே இருக்கும். ஆமா ஒருத்தர் அவன்கிட்ட நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவன் பேசுற பேச்சு சம்பாஷணம்ங்கிறது நமக்கு வந்து மதுர ஆலாபகா மாதிரி இருக்குமா? இவன் என்ன ரொம்ப நம்மள என்னமோ தெரிஞ்ச மாதிரி வந்து பேசுறானே அப்படின்னு நம்ம வெய்ய மாட்டோம் அவனா? ஆமா அதுதான் இங்க சொல்றாரு. சோ சம்பாஷணம் அப்பி அழகான பேச்சு கூட ஒரு அதஃகரணம் இவ ஆபததி, நம்மளை என்னமோ திட்டுற மாதிரி நமக்கு தோணும், ஆர் நம்மளை வந்து கான்டிசெண்டிங்கா பேசுற மாதிரி நமக்கு தோணும். ஓகே உன்னிடத்துல ஒரு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினாலதான் நீ வந்து அழகா பேசுறச்சே எங்களுக்கு ஆசையா இருக்கு. ஆசை இருக்கு. ஆத்மனஸ்து காமாய, இத மற்றவங்க பாருங்க, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னிடத்துல ஒரு விசுவாசம் ஏற்பட்டிருக்குங்கிறதுனால நீ பேசுற பேச்சு எனக்கு வந்து இனிமையா இருக்கு. இல்லையேல் சம்பாஷணம் அப்பி அந்த பேச்சு கூட அதஃகரணம் இவ ஆபததி, ஒரு கான்டிசெண்டிங்கா பேசுறான் பாத்தியா அப்படின்னு நமக்கு தோணும். இப்ப கான்டெக்ஸ்ட் புரியறதா? அதே மாதிரி ஒவ்வொன்னும் வரும். வரும் எல்லாமே. இப்ப இந்த வெற்றிரேகம் ஆமா பிரபுத்த ரெஸ்ட் எடுக்கிறா? இல்ல இல்ல, ஐம் ஃபைன். ஆதரஹ அபி பிரபுதா அபிமான அபிமானபிஹி அபிமானம் இவ அனுமாபயதி. இவ அனுமாபயதி இந்த ஓல்டு பிரிண்ட் இல்லையா, ஸோ அந்த இங்க் இருக்குல்ல, இந்த பிளாக் இங்க். ஆமா ஆமா. ஸோ ஆதரஹ அபி ஒரு க க கனிவு காமிச்சான்னா ஒரு இது மரியாதை காமிக்கிறது கூட எப்படி தோணும்? ஆர் அது என்னன்னா பிரபுதா அபிமானம் இவ அனுமாபயதி. அவன் வந்து பிரபுதா, ரொம்ப ஐஸ்வர்யம் ஜாஸ்தி இருக்கவன்ட்ட, அதனால ஒரு அபிமானம் ஒரு அகங்காரத்தோட அவன் பேசுறான் அப்படின்னு நமக்கு வந்து அனுமாபயதி, நமக்கு ஒரு அனுமதி விஷயமாக அது செய்விக்கிறது. சோ இட் மேக்ஸ் அஸ் இன்ஃபர், இட் மேக்ஸ் அஸ் இன்ஃபர் தட் ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அரகண்ட் பிகாஸ் ஆஃப் பிரபுத்துவம், அவன்கிட்ட இருக்கிற பிரபுத்துவம்னால அப்படிங்கிற தோணும். ஸ்துதிஹி அபி ஆத்ம உச்சேகா உச்சேகம் இவ சூச்சயதி. சோ ஸ்துதிஹி அபி, அதாவது அவன் வந்து புகழ் பாடினாலும் ஆத்ம உச்சேகம் இவ தன்னைத்தானே தற்புகிழ்ச்சியை போல் சூச்சயதி, அது இண்டிகேட் பண்ணும். உபச்சார அபி சப்பலத்தாம் இவ பிரகாஷயதி, அவன் வந்து ஒரு உபச்சாரம் பண்ணினாலும் ஒரு அதிதி சத்காரம் பண்ணினாலும் சப்பலத்தாம் இவ, அதாவது ஒரு அலைப்பாயும் மனது உடையதை போல் தெரியும் பிரகாஷித்து, அவ்வாறு அது வந்து. ஆமா, ஏன்னா உபச்சாரம் பண்றச்சே நம்ம வந்து வாங்கோ உட்காருங்கோ அப்படின்னு கொஞ்சம் பரபரப்பா நம்ம காமிப்போமோ இல்லையோ, இவன் என்ன ரொம்ப குதிக்கிறானேங்கிற மாதிரி நமக்கு தோணும். சப்பலதான இந்த சேவா தர்மோ பரமகனஹா யோகினாமப்யகம்யான்னு நீதி சதகத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லியிருப்பாரு, அந்த அத மாதிரி எடுத்துக்கணும். இல்ல பிடிக்கல ஒருத்தனை அப்படின்னா அவன் வந்து ரொம்ப பேசினா புரியல என்ன? அதான் இந்த ஒருத்தனை பிடிக்கலங்கிறச்சே நம்ம அவன் வந்து ரொம்ப ஜாஸ்தி பேசுறான், குறைச்சலா பேசுறான், அதெல்லாம் சொல்லுவோமோ இல்லையோ நம்ம இல்லையா? மௌனான் மூக்கா பிரவச்சன பட்டுகு வாஜகோ ஜல்பகோவா. ஸோ மௌனமா இருக்கிறவனை போய் மூக்கஹான்னு விடுவோம், அவனுக்கு பேசவே தெரியல என்போம். பிரவச்சன பட்டுகு நன்னா பேசுறான்னா ரொம்ப வாயாடுறான் அவன்போம். திருஷ்ட பார்ஷ்வே பவதி, பக்கத்துல வந்து நின்னான்னா என்ன தைரியம் பாரு, என் பக்கத்துல வந்து நிக்கிறான் போம்.
வசன்னு தூரத்தோபி அகம்யா ரொம்ப தள்ளி நிக்கிறான்னா இவன் வந்து வேஸ்ட்டு, இவன்கிட்டயே போக முடியாது போல இருக்கேங்கிறோம். க்ஷாந்தியா வீருகு பொறுமையா இருக்கான்னா அவன் கோழங்கிறோம். எதினா சகதே, அவனுக்கு பொறுமை இல்லைன்னா பிராயஷோ நாபிஜாதகா, குலமே சரியில்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவோம். சேவாதர்மோ பரமகனஹா யோகினாமப்பி அகம்யாம்பர். அது மாதிரி ஏதாவது ஏறுனா குத்தம் இறங்கினா அபராதம். ஸோ உபச்சாரகா அப்பி, ஒருத்தன் வந்து உபச்சாரம் பண்ணா, நீ வந்து ஒருவேளை வந்து அப்படியே பரபரப்பாக ஒரு உபச்சாரம் பண்ணேன்னா உனக்கு ரொம்ப சபலத்துவம் ஜாஸ்தி போல இருக்கு. அப்படியே இஸ் வெரி ஃபிக்கல் அப்படின்னு நினைச்சு வா. பிரீத்திரபி பிரீத்திஹி அப்பி அநாத்மன்யதாம் இவ ஞாபியதி. ஒரு அன்பு செலுத்தினாலுமே அநாத்ம அநாத்மன்யதாம் ஆத்மஜ்யகான்னு தன்னைத்தானே தெரியறதுங்க அர்த்தம். இங்க வந்து தன்னை பத்தி தெரியாதவனாக அவன் காமிக்கிறான். ஒரு ஒரு விஷயத்தினுடைய ஒரு ஒரு இதுவே தெரியலையே. சத்ருஷமான இடத்துல ஸ்னேகத்தை காமிக்கணும். நானோ எவனோ ஒருத்தன், நீ வந்து எங்கிட்ட போய் ஸ்னேகம் காமிக்கிறானே, இவன் இவனுக்கு வந்து விஷயங்கள்ல கரெக்டா தெரியல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்போம். கரெக்ட். விஜயாபனா அப்படி பிராகல்பியம் இவ நியாயத்தை. விஜயாபனா அப்படி அதாவது ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணினாலும் பிராகல்பியம் இவன் ரொம்ப ஒரு பெரிய சாட்டு அப்படிங்கிற மாதிரி வாயாடுறான் அப்படின்னு தோணும். எப்படி கேக்குறான் பாரு அப்படின்னு. சேவா அப்படி சாப்பலம் இவ திருஷ்யத்தை, அதாவது அவன் வந்து ஒரு சேவை செய்தாலுமே சாப்பலம் இவ அதாவது ஃபிக்கல் மைண்டட் போல் நமக்கு தெரியும். ஆமா. தானமப்பி பரிபவ இவ பவதி, அவன் வந்து அன்பளிப்பு கொடுத்தாலுமே பரிபவ இப்படி அது ஒரு அவமானமாக இருக்கும். கரெக்ட். ஏன்னா நம்மள்ட்ட என்ன காசு இல்லைங்கிறதுனால இவன் நமக்கு கொடுக்கறானா அப்படின்னு தோணும் தானம் கொடுக்கறதே. அப்பீச்சா ஸ்வ ஸ்வயம் கிரகீத ஹிருதயாய கிம் தீயதே. மோரோவர் அப்பீச்சா ஸ்வயம் கிரகீத ஹிருதயாய, ஸ்வயம் கிரகித்தனா தானாகவே கிரகித்த பிடிக்கப்பட்ட மனதினால. ஆமா, தானாகவே தன் மனதில் இடத்தை பிடித்தவனுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா, இது வந்து இப்ப வந்து அந்த ஸ்டைல மாத்திடுறார். சோ இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது, அந்த வியதிரேக திருஷ்டாந்தத்தை விட்டாச்சு. இப்ப வந்து நீ ஹிருதயத்தினால ஸ்வயம் கிரகீத ஹிருதயாய துப்பியம் கிம் தீயதே, உனக்கு நான் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறா. ஹிருதயத்தையே ஆட்கொண்ட நீ உனக்கு கிம் தீயதே ஜீவிதேஸ்வராய. மனதையே நான் உனக்கு அழித்து விட்டேன், வேற என்ன உன்ன என்னால உனக்கு அழிக்க முடியுங்கிற மாதிரி. ஆ எஸ் தட்ஸ் வாட் இட் இஸ். ஸ்வயம் ஸ்வயம் கிரகித த ஹிருதயாய, ஓகே, நான் வந்து தானாகவே என் மனதை கவர்ந்தவனான நீ உனக்கு நான் வேற என்னையும் நான் வந்து அழிக்க முடியும் அழிக்க முடியும் ஜீவிதேஸ்வராய கிம் பிரதிபாத்யதே, என்னுடைய வாழ்வின் ஈஸ்வராய யஜமானனாகிய உன்னிடம் கிம் பிரதிபாத்யதே, எதைத்தான் என்னால் அழிக்க முடியும். ஏன்னா என்னுடைய ஜீவிதத்தை உனக்கு கொடுத்தாச்சே இந்த இடத்துல, சோ நான் என்ன கொடுக்க முடியும் கொடுக்க முடியும். பிரதம கிருத ஆகமனம் உபகாரம் ஆகமன மகா உபகாரஸ்ய மகா உபகாரஸ்ய காதே பிரதி உபக்ரியா. பிரதம கிருத ஆகமன மகா உபகாரஸ்ய, முதலில் கிருத ஆகமன வந்து வந்ததின் மூலமாக செய்த மகா உபகாரஸ்ய மாபெரும் உன்னுடைய ஒரு உதவியினால் உது தவ கா பிரதி உபக்ரியா, உனக்கு கா பிரதி உபக்ரியா வேறு என்னதான் நான் வந்து பதில் காரியம் செய்ய முடியும். நீ உன்னுடைய முதல் வருகை, முதலில் உன்னுடைய வருகையே எனக்கு ஒரு பெரிய உபகாரம். அப்பேற்பட்ட உனக்கு கா பிரதி உபக்ரியா, என்ன நான் பதில் உபகாரம் செய்ய முடியும் செய்ய முடியும். தர்ஷன தத்த ஜீவித பலசிய சஃபலம் ஆகமனம் கேனதே கிரியதே தவ தர்ஷன தத்த ஜீவித பலசிய, உன்னுடைய தர்ஷன உன்னுடைய வந்து தர்ஷனத்தினால்
உன்னை கண்ட நீ காட்சியளித்ததினால் தத்த அளித்த ஜீவித பலசிய என் வாழ்வின் பயனினுடைய சோ உன்னுடைய தர்சனத்தினாலே என் வாழ்வின் பயனை அளித்தவனான உனக்கு உன்னுடைய சபலம் ஆகமனம் கேனதே கிரியதே. ஆகமனம் சபலம் இல்லையா, அப்படிதான் போட்டிருக்காங்க. ஆகமனம் சபலம் வருகையை சபலமாக ஆக்குவதை எதனால் நான் செய்ய முடியும்? ஏற்கனவே நீ வந்து உன்னுடைய காட்சியை கொடுத்ததினால் எனக்கு நீ வந்து பலனை அளித்திருக்கிறாய். அப்பேற்பட்ட உனக்கு சோ தர்ஷன தத்த ஜீவித பலசிய தவ சந்திராபீடஸ்ய ஆகமனம் சபலம் கர்த்தும் கதம், எப்படி என்னால முடியும், கதம் கிரியதேங்கிறார். எதை கொடுத்து நான் நீ நீ வந்ததனுடைய உன்னுடைய வருகைக்கு ஒரு சபலத்துவத்தை நான் எப்படி கொடுக்கறது, எதை வச்சுட்டு கொடுக்கறது? ஏன்னா நீ காண்பிச்சதுனால என் ஜீவிதம் பலன் அடைஞ்சிருக்கிறதா நான் நினைக்கிறேங்கிறார். இந்த ஒரு வியபதேசேன, இந்த மாலையினால், ஆர் இந்த ஒரு உபாயனம், இந்த ஒரு கிஃப்ட்னால, அனேன வியபதேசேன, இந்த ஒரு கிஃப்ட சொல்லி இந்த ஒரு வியாஜத்தினால பிரணயிதாம் தர்ஷயதி, தன்னுடைய ஒரு நட்பை காண்பிக்கிறாள், ஒரு ஆசையை காண்பிக்கிறாளே தவிர ந விபவம் செல்வத்தை காண்பிக்கவில்லை. அப்படியே சந்திரனுடைய ஒளிய கூட வந்து கீழ்த்தள்ளுற மாதிரி ஒரு ஹாரம்னு தானே அதை வந்து டிஸ்கிரைப் பண்றார். அது வந்து தன்னுடைய ஷீ ஷோயிங் ஆஃப் ஹர் வெல்த்னு நீ நினைச்சுக்காத, அவளுடைய ஆசையை தான் அவள் காண்பிக்கிறா. ஏன்னா உன்னை பார்த்த மாத்திரத்துல அவளுடைய ஜீவிதம் தான் பலன் அடைஞ்சிருக்கே தவிர உன்னோட உனக்கு வந்து ஒரு ஒரு கிஃப்ட் கொடுத்து அதை வந்து எப்படி சரிப்படுத்துறதுன்னு அவளுக்கு தெரியல. காதே பிரதி பிரத்யுபக்ரியான்னுட்டானே. அப்ரதிபாத்யாஹி அப்ரதிபாத்யாஹி பரஸ்வத சஜ்ஜன விபவானாம் 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 சஜ்ஜன விபவானாம் அப்ரதிபாத்யாஹி பரஸ்வதா. சஜ்ஜன விபவானாம்னா நல்லவர்களினுடைய சம்பத்தானது, செல்வங்களானது, செல்வங்களினுடைய பரஸ்வதா அப்படின்னா மற்றவர்களுக்கு கொடுப்பது. பரஸ்ய ஸ்வம், இது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. பரஸ்ய ஸ்வபாவஹா ஸ்வஸ்ய பாவஹா. ஸ்வதாங்கிறது என்னது? ஸ்வத்வம்ங்கிறது தன்னை சேர்ந்தது, தன்னுடையது அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கோ இல்லையோ, அது வந்து மற்றவர்களிடத்தில் இருப்பது. அது என்ன அப்ரதிபாத்யா அப்படின்னா அதை வந்து கொடுப்பதுனால அது கிடைக்கிறது இல்லை, தானாகவே ஏற்படுறது, ஸ்வதசித்தா அது. இப்போ இன்னொருத்தராக ஒரு நல்லவர்களுடைய செல்வம்ங்கிறது இன்னொருத்தர் தான் ஆக்கிறதுன்னுட்டு அது வந்து கொடுப்பதுனால ஆகிறது இல்லை. இப்போ கர்ணனுக்கு வந்து அவன் கொடுத்ததுனால தான் அவன்கிட்ட இருக்கிற செல்வம் வந்து மற்ற வாழ்துன்னு ஆறுதா? அவசியம் இல்லை, அது மனசில் இருந்தாலே போறோங்கிறார். ஸ்வதசித்தம் அது. ஏன்னா பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு சொல்றாளோ இல்லையோ, மரத்துல பரோபகாராய பலந்தி விருட்சாகாங்கிறச்சு, அந்த மரத்தினுடைய செல்வம்ங்கிறது ஒரு பழம், அந்த மர அதுதான் சஜ்ஜன விபவம். ஸோ அந்த சஜ்ஜன விபவம்ங்கிற அந்த மரத்தினுடைய செல்வம்னு சைடில் வச்சுக்கோங்க. அது எது? அது கொடுப்பதுனால தான் அது அப்ரதிபாத்யா அப்படின்னா அது கொடுப்பதுனால அது ஏற்படுறதில்லை. பரஸ்வதா அது இன்னொருத்தராக ஆகுவது. மரம் மரத்தினுடைய பலம் வந்து நம்மளுடையதாக எப்போ ஆகும்? அந்த மரம் நமக்கு கொடுக்கறதுனால தான் ஆகிறதா? அது கையால் எடுத்து கொடுக்கறதா என்ன இல்லையே, அது ஸ்வதசித்தம். இந்த சென்டென்ஸ் புரியுறதா உங்களுக்கு? இது பாருங்க, சி சஜ்ஜன விபவானாம் நல்லவர்களினுடைய செல்வமானது ஹி டெஃபினட்டா பரஸ்வதா மற்றவர்களிடம் வந்து சேர்த்து மற்றவர்களுக்கும் அளிப்பதில் இல்ல, மற்றவர்களுடையது என்ற தன்மை இருக்கே அது அளிப்பதனால் வருவதில்லை,
அப்ரதிபாத்யாக்கு ஆப்போசிட் என்ன அப்போ? ஸ்வதசித்தான்னு அர்த்தம். அதுக்கு தான் அந்த மரத்தினுடைய பல பழத்தை எக்ஸாம்பிளாக சொன்னேன். அதாவது மரத்துல இருக்கிற பழங்கிறது வந்து அவ சாப்பிடுறவாள தான் சேர்ந்தது, அந்த மரத்தோட சேர்ந்ததே கிடையாது, அப்படி கவுண்டே பண்ண முடியாது. கரெக்ட். சோ சஜ்ஜனத்தோட செல்வங்கள் இட் இஸ் ஒன்லி ஃபார் அதர்ஸ், இட்ஸ் ஆமா. ஆல்ரெடி இட் இஸ் கிவன் தட் இட் இஸ் ஃபார் அதர்ஸ், தேர் இஸ் எஸ் நோ கொஸ்டின் அபவுட் இட். கரெக்ட். புரியுதா? என்ன அப்பா கன்ஸ்ட்ரக்டே ஒரு மாதிரி. அப்பா அத்தாம் ஆத்தாம் தாவத்து விபவஹ பூர்மா எப்படி? ஆஸ்தாம் தாவது விபவஹ. ஆ, ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துடலாமே. ஆத்தாம் தாவதி விபவஹ ஆஸ்தாம் அந்த செல்வங்கள் இருக்கட்டும், செல்வமானது இருக்கட்டும் மேலே கண்டினியூ பண்ணோம். அந்த அதாவது பவாதிருஷஸ்ய தாஸ்யமபி அங்கீகுருவானா ந அகாரியகாரிணி இது நியுஜ்யதேங்கிறா. செல்வங்களை விட்டுரு, உனக்கு நான் வந்து தாசியாக இருக்கிறதுக்கு கூட அது வந்து ரைட்டு தாங்கிறா. அகாரியகாரிணி ந, நான் வந்து செய்யக்கூடாத ஒரு செயலை செய்து விட்டேன் என்று நான் வந்து நினைக்க முடியாது. உன் செல்வத்துக்காக தான் நான் வந்து உன்கிட்ட வந்து இருக்கேங்கிறது இல்லை. பவாத்ருஷஸ்ய உன்னை போல் இருப்பவர்களுக்கு தாஸ்யமபி, தாஸ்யபாவம் கூட அங்கீகுருவானா ஒப்புக்கொள்பவளாக அகாரியகாரிணி ந, செய்யக்கூடாத செயலை செய்தவள் என்று இல்லை. அது ரைட்டு தான். இதி நியுஜ்யதே. அகாரியகாரிணி இதி மயா ந நியுஜ்யதே, ஒரு மயா ந சேர்த்துக்கலாமா? அகாரியகாரிணி, நான் அகாரியகாரிணி அல்ல. செய்ய வேண்டிய உச்சித காரியம் தான் நான் பண்ணியிருக்கேன். உன்னை போல பண்ணிருக்கேன். இருக்கிறவாளிடத்துல வந்து ஒரு தாசியபாவத்தோட இருந்தேன்னா அது ரைட்டு தான். அது தப்பான காரியத்தை செஞ்சேங்கிறது ஆகாது. ஆகாது. இதி இதி தத்வா ஆத்மானமபி வஞ்சிதா ந பவதி. எண்ணவில்லை. ஏன் அப்படி சொல்லணும்? ஆமா, நான் என்ன கொடுத்தா கூட ஆத்மானம் தத்வா அபி துவத் அதீனம் கிருத்வா அப்படின்னு அர்த்தம். சி, ஏன்னா தாஸ்ய பாவத்தை அங்கீகாரம் பண்ணதுனால ஐ எம் நாட் சீட்டிங் மை செல்ஃப். சோ ஆத்மானம் தத்வா அபி, தத்வா ஆத்மானம் அபி, தன்னை என்னையே நான் முன்னெடுத்தில் அர்ப்பணித்த பொழுதிலும் வஞ்சிதா ந பவாமி, வஞ்சிக்கப்பட்டவளாக ஆக மாட்டேன். ஏன்னா நீ என்னை ஏத்துப்பேன்னு நான் நினைக்கிறேங்கிறா. இந்த ஒரு அதிகார பாவம் மாதிரி அது. யூ வில் டெஃபினெட்லி, ஐ எம் நாட் சீட்டிங் மை செல்ஃப் பை கிவிங் மை செல்ஃப் டு யூ. ஏன்னா நீ அப்பேற்பட்டவன், அதுக்காக தானே இந்த பூர்வ பீடிகை போட்டா. உன்னை பார்த்த மாத்திரத்துல ஒரு நம்பிக்கை ஏற்படுறது, ஒரு அகாரண ஸ்னேகம் இருக்கு உன்னிடத்துல. அதனால ஐ எம் நாட் சீட்டிங் மை செல்ஃப்ங்கிற. ஜீவனம் அர்ப்பயித்வா ந பஷ்சாத்தப்யதே, என்னுடைய ஜீவிதத்தை நான் உன்னிடத்துல அர்ப்பணிச்சுட்டேன்னா ஐ வில் நாட் ரிக்ரெட் இட், எனக்கு ஒரு பஷ்சாத்தாபம் ஏற்படாது. பச்சாத்து தப்பித்து ஐ வில் நாட் ரிக்ரெட் இட் லேட்டர் இல்லையா? எஸ் பிரணயி ஜன பிரத்யாக்கியான பரம் பராங்முகீச்ச தாக்ஷிண்ய பரவதி மகத்தா சதாம் சத் சதாம். சதாம் பிரணயி ஜன பிரத்யாக்கிய பிரத்யாக்கியான பிரணயி ஜன, பராங்முகீச்ச என்னுடைய ஸ்நேகத்திற்கு பாத்திரமா இருக்கக்கூடியவர்கள், அதாவது எனக்கு பிடிச்சமான ஜனங்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவளை பிரத்யாக்கியான நிராகரணம் பண்ணத்தினால பராங்முகி. இந்த லைன் எதுக்குன்னா, நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், நீ அதை ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த லைனை சொல்றான். சதாம் மகத்தா, நல்லவர்களுடைய மகிமைங்கிறது என்னன்னா, பிடித்தமானவர்கள் ஏதாவது உபாயனம் ஒரு கிஃப்ட் கொடுத்தான்னா அதை மறுக்க கூடாதுங்கிறது தான். என்ன, தாக்ஷிண்யத்தினால பரவசமா இருப்பாவா. தாக்ஷிண்ய பரவதி மகத்தா, நல்லவர்களிடத்துல இருக்கக்கூடிய மகிமைங்கிறது இருக்கே, மகத்தா மகத்துவ குணம்ங்கிறது இருக்கே, அது வந்து தாக்ஷிண்ய பரவதி. தாக்ஷிண்யம் ஔதார்யம், அதாவது மற்றவர்கள் என்ன கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஸ்வீகரணம், ஏற்றுக்கொள்வதுங்கிறது இருக்கே, அதற்கு அதீனமாக இருக்கக்கூடிய ஒரு குணம் நல்லவர்களுடைய மகிமைங்கிறது. அதனால பிரணயி ஜன, ஸ்னேகத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்கள்
ஏதாவது கொடுத்தார்களேயானால் அதை பிரத்யாக்கியான அதை நிராகரணம் பண்றதுல பராங்முகி முகத்தை திருப்புபவர்கள் அப்படின்னா பிரணயி ஜன ஸ்னேகத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். சோ நான் கொடுத்த ஆமா பிரத்யாக்கியான பராங்முகிங்கிறச்சு நிராகரணம் பண்றதுல மூஞ்சியை திருப்பிக்கிறான்னு ஒப்புக்கொள்கிறார்கள். ஸ்வீகரண பரா பிரணயிஜன உபாயன ஸ்வீகரண பரா மகத்தா சதாம் மகத்தா. ஏனென்றால் அதற்கு ஹேத்து என்னன்னா தாக்ஷிண்ய பரவதி. சரியா? இது இந்த லைனே வந்து இவ கிஃப்ட் கொடுக்கறத நீ ரெஃப்யூஸ் பண்ண கூடாது. ஐ எம் ஹாரஹா ஹாரஹா ஸ்வீகரணீயஹா இது ஆசயா.